ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்னை மடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாலிகுலர் ஸ்டடி முடிச்சுட்டு ஃபாலிக்கல் ரப்ஷர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா டாக்டர் சொன்ன அந்த 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வந்து ஃபேமிலி கான்டாக்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமாக வந்து இருக்கலாமா, அதாவது அவங்க ப்ரெக்னென்சியை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற நாட்களில் அவங்க ஃபேமிலி கான்டாக்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அப்படி இருந்தால் கரு உருவாகி இருந்தால் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்ற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கு. இதை வந்து சமீபமாக நிறைய பேர் வந்து எனக்கு க்வெஸ்சனில் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து டாக்டர் சொல்லுவாங்க, அதாவது வந்து உங்கள் ஃபாலிக்கல் வந்து ரப்ஷர் ஆகிற டைமில் வந்து உங்களை கான்டாக்டில் இருக்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, கான்டாக்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இல்லைன்னா அந்த ரப்ஷர் டைமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத பற்றியும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கும் வந்து அதை கேட்குறதுல ஒரு கூச்சம் இருக்கலாம். ஸோ என்னுடைய வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் வந்து இந்த க்வெஸ்சன் கேட்குறீங்க, நான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி போயிட்டுருக்குறேன், எனக்கு வந்து இன்னும் ஃபாலிக்கல் ரப்ஷர் ஆகலை, ஆனால் இப்போது நான் இருக்கலாமா, அதாவது அவங்களுடைய அந்த ஃபாலிக்கல் க்ரோத் பீரியட் இருக்குது இல்லையா, ஸோ அவங்க 9th டேலேருந்து இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்லலாம் அவங்களால வந்து கான்டாக்டில் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. அப்படி இல்லைனா கூட அதுக்கு முன்னாடி இப்போ அவங்க பீரியட்ஸ் சைக்கிள், அதாவது அவங்களுடைய பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 5th டேயோ இல்லை 7th டேக்கு அப்புறமாக வந்து அவங்களால அதாவது ஃபாலிக்கல் ரப்ஷர் ஆகலைன்னா கூட நாங்கள் இப்போ வந்து கான்டாக்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியும் சில பேர் கேட்குறாங்க. சில பேர் வந்து இந்த ஃபாலிக்கல் ரப்ஷர் ஆனதுக்கு அப்புறமாக அந்த டாக்டர் வந்து ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வந்து கண்டினியூஸாக கான்டாக்டில் இருக்க சொல்லுவாங்க முக்கியமாக. ஸோ அந்த நாட்கள் இருந்துட்டு அதுக்கப்புறமாக வந்து அவங்க இருக்கலாமா, அதாவது வந்து அவங்க கரு உருவாகி இருக்குதா இல்லையான்றது தெரிஞ்சுக்க முடியாமல் அந்த அதாவது ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 15 நாட்கள் இருக்கும் இல்லையா, அந்த நாட்களுக்குள்ளே வந்து நம்ம கான்டாக்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற டவுட்டையும் கேட்குறாங்க. முதல்ல வந்து நீங்கள் இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லைனா வந்து எக் க்ரோத்துக்கான டேப்லெட்ஸ் எடுத்திருக்கீங்க, இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் நின்றுடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமாக வந்து உங்களுடைய ஃபாலிக்கல் ரப்ஷர் ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் ஃபேமிலி கான்டாக்டில் இருக்கலாம். அது வந்து உங்கள் ஃபாலிக்கல் க்ரோத்தை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. ஆனாலும் வந்து ஒரு சின்ன டிப்ஸை நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஃபாலிக்கல் வந்து ஒரு 14 டே ரப்ஷர் ஆகுது இல்லை 15th டே ரப்ஷர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்தது, அந்த 14th டேக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி இருந்து நீங்க வந்து ஃபேமிலி கான்டாக்டில் இருக்காம இருக்கிறது நல்லது. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு 2-3 நாட்கள் வந்து நீங்க இருக்காம இருந்துட்டு அந்த ஃபாலிக்கல் ரப்ஷர் ஆன நேரத்தில் இருக்கும் போது அது உங்களுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். ஏன்னா வந்து அந்த 2-3 நாட்களுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து அவங்க வெளியிட்டிருக்க மாட்டாங்க ஆண்கள். ஸோ அந்த 2-3 நாட்கள் கழித்து அந்த ஸ்பெர்ம்ஸ் வெளியில் வரும்போது அது ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த டைம், அதாவது உங்களுடைய ஃபாலிக்கல் ரப்ஷர் ஆனதுக்கு அப்புறமாக நீங்கள் அப்படி இருக்கும்போது ப்ரெக்னன்சி வாய்ப்பை வந்து அது ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தும். ஸோ நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி போயிட்டுருக்கீங்க, உங்களுடைய ஃபாலிக்கல் க்ரோத் பீரியட் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் எல்லாம் கான்டாக்டில் இருக்கலாம். ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ரப்ஷருக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் அதை தவிர்த்துட்டு உங்கள் ஃபாலிக்கல் வந்து ரப்ஷர் ஆனதுக்கு அப்புறமாக இருக்க ஆரம்பிக்கிறது நல்லது. இப்போ சிலர் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி போக மாட்டாங்க, ஆனாலும் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்போது அவங்க எப்படி இருக்கணும்னா அவங்களுடைய பீரியட் சைக்கிள் பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு 28 டேஸ் வந்து சைக்கிள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அந்த 14th டே அன்றைக்கி ரப்ஷர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அவங்க எப்படி இருக்கணும்னா அவங்களுடைய 12th டேலேருந்து 16th டே, அதாவது வந்து அந்த 14th டேலேருந்து 2 நாட்கள் முன்னாடி 2 நாட்கள் பின்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க 12th டேலேருந்து 16th டே வரைக்கும் 12th, 13th, 14th, 15th, 16th இப்படி 5 நாட்கள் வந்து அவங்க டெய்லி ஒரு டைமாவது கான்டாக்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே வந்து 30 டேஸ் சைக்கிள் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க 15th டே வந்து அவங்களுக்கு வந்து ஃபாலிக்கல் ரப்ஷர் ஆகிற நாளாக இருக்கும். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாட்கள், அதுக்கு பின்னாடி 2 நாட்கள் அப்படின்னும்போது அவங்க வந்து 13th டே to 17th டே. ஸோ அவங்களுடைய பீரியட் சைக்கிளை தான் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த ஒரு 5 நாட்கள், அதாவது அவங்களுடைய ஃபாலிக்கல் எப்போ ரப்ஷர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சுன்னா அந்த கணக்கில் இருந்து முதல் 2 நாட்கள், அடுத்த 2 நாட்கள் அந்த ஃபாலிக்கல் ரப்ஷர் ஆகிற நாள் மொத்தமாக சேர்த்து 5 நாட்கள் வந்து அவங்க கான்டாக்டில் இருக்கணும். பட்
பட் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா வந்து அவங்களுடைய ஃபாலிகுல் எப்போ ரப்சர் ஆகுது அப்படிங்கிறத அந்த ஸ்டடியிலேயே சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது, அவங்க அந்த டைம்ல கான்டாக்ட்ல இருந்தா போதும். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஃபாலிகல் ரப்சர் ஆயிடுச்சு, டாக்டர் 2-3 நாட்கள் வந்து உங்களை கான்டாக்ட்ல இருக்க சொல்லிட்டாங்க, நீங்க இருந்துட்டீங்க, முடிஞ்சிச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாக வந்து நீங்க அந்த பிரெக்னன்சியை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 15 டேஸ் இருக்கும். அதாவது நீங்க அதுக்கப்புறமாக வந்து பிரெக்னன்சி கிட் செக் பண்றதுக்கோ, இல்லைன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கோ, இல்லை பீரியட்ஸ் தள்ளி போறதுக்கோ ஒரு 15 நாட்களுக்கு கிட்டவாக இருக்கும். அந்த நாட்களுக்குள்ள வந்து நம்ம கான்டாக்ட்ல இருக்கலாமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும் சில நிறைய பேருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து கரு உருவாகி இருந்தா ஏன்னா குழந்தைக்காக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைம்ல வந்து குழந்தை உருவாகி இருந்தால் இந்த குழந்தையை போய் அது ஏதாவது பாதிச்சிருமா அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் வராது, நீங்கள் தாராளமாக கான்டாக்ட்ல இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரியும், இப்போ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ஓவலூஷனுக்கு அப்புறமாக எப்படி கான்டாக்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே உங்கள் நாலேஜுக்கே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பெண்ணுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம, ரொம்ப வயிற்றுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம, அப்படி ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காம நீங்கள் நார்மலாக இருக்கலாம். அதாவது வந்து பெண் மேலே இருந்து வந்து அப்படி பண்ணுற மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் வந்து கீழே அடியில் படுத்துக்கிற மாதிரியும், ஹஸ்பண்ட் வந்து மேலே இருந்து பண்ணுற மாதிரியும், அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காம நீங்கள் பண்ணணும். ஸோ தாராளமாக நீங்கள் கான்டாக்டில் இருக்கலாம், ஆனால் வந்து அடிக்கடி இருக்காமல் அந்த நாட்களுக்குள்ள வந்து ஒரு 2-3 தடவைகள் வந்து நீங்கள் இருக்கிறது தவறு கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமாக கணவன் மனைவி கான்டாக்டில் இருக்கும்போது கூட அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையிறதால, ஹார்மோன்ஸ் வந்து சரியான பாய்ச்சல் இருக்கிறதால வந்து குழந்தை வந்து சரியாக இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு கூட அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த நாட்களில் வந்து நீங்கள் அதிகமாக இருக்காமல், அதிக ஃபோர்ஸ் கொடுக்காமல், நார்மலாக இருந்தால் போதும். அடிக்கடி இருக்காமல் ஒரு 2-3 தடவைகள் அப்படி இருந்தால் மட்டும் போதும். அது வந்து கரு உருவாகி இருந்தால் கூட எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்.